மீனம். மீனராசினியர்களே, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மந்த் எண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் சேலரியோ இல்லை உங்களுக்கு கம்பெனிலேருந்து இன்கம்ஸ்லாம் நிறைய வரும். உங்களுக்கு எவ்வளோக்கோ இன்கம் வருதோ அது அப்படியே அந்த மாதிரி அதுக்கேற்ற செலவுகளோ இல்லை அதை விட அதிகமான செலவுகள் வரும். ஸோ உங்களுக்கு அந்த பணம் கையில் தங்காமல் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஏற்படும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்கமோ இன்கம் தாண்டி ஒரு ஜாபோ இல்லை ஒரு பிஸ்னஸோ நன்றாக பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணதோ அதோட இன்கம் அதோடய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக அதை ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு 1% 2% வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸில் இருக்கேன், கன்வெர்ட் பண்ணதுக்காக எனக்கு வந்து தருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, ஃபினான்ஷியலி ஏதாவது போனஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஏமாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதே அந்த போனஸ் உங்களுக்கு கிடச்சதுனாலும் அந்த போனஸுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு செலவு வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வரவு இருக்கோ அதை விட டபுள் மடங்கு இல்லை ட்ரிப்புள் மடங்கு வந்து செலவு வந்து உங்களுக்கு காந்தம் மாதிரி ஈர்க்கும். அண்ட் அதை தாண்டி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய நபர்கள் கூட சண்டை வரலாம். அதாவது நீங்கள் உட்கார்ற டேபிள் சேரில் சண்டை வரலாம், என்ன இது நாங்கள் பண்ணுற இடத்துல நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சின்ன சின்ன பெட்டி ஃபைட்ஸ் உங்களை ஒர்க் பண்ணுற இடத்துல வரும். அண்ட் அதே மாதிரி ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். உங்களுக்கு கரெக்டாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, தேவையான நேரத்தில் அவங்க உங்கள்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க, நீங்கள் தேவையான விஷயங்கள் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க, இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் கொஞ்சம் பதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பெட்டி ஃபைட்ஸோ இல்லை பெட்டியான ஒரு ரீசன்ஸுக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கு கிரட்ஜ் ஹோல்டாகி அதுக்கு சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த வாட்டி நிறைய சின்ன சின்ன இடத்துல நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு உங்கள் பசங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவங்க கூட நல்லா ஒரு எனர்ஜியோ நல்ல வைப்ஸ் இருக்கும். பட் உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் கூடயோ இல்லை உங்கள் மதர் கூட எஸ்பெஷலி உங்கள் மதர் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸோ அவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைட் ஸ்பாட்டோ இல்லை ஒரு நெருக்கடி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆனோ, உங்களுக்கு கரியர் நல்லா இன்க்ரீஸ் ஆனோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா குருக்கு விளக்கேற்றிண்டே வாங்க. அண்ட் அதே மாதிரி சந்திரனுக்கு விளக்கேற்றிண்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்த லெவல் க்ரோத் கிடைக்கும். அண்ட் அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுக்கு அப்படி பணம் வரவு அதிகமாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சனி பகவானுக்கும் மகாலட்சுமி தேவிக்கும் விளக்கேற்றிண்டே வாங்க. உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். இதுவரை 12 ராசிக்கான பொது பலனை பார்த்தோம். அடுத்த வாரம் இது போன்ற பொது பலனுடன் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் ஆஞ்சனேயா. நன்றி, வணக்கம்.